அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்மளுடைய வெப்சைட்டான tnpscpreparing.blogspot.com. அதில் ஆறாவது புதிய பாட புத்தகத்திலிருந்து இரண்டு பாடத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது வளர்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தையும் சிறகின் ஓசை அப்படின்ற பாடத்தையும் எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் என்னடா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு பாடத்திலிருந்தும் அதிகபட்சமாக எவ்வளோ வினாக்கள் கேட்க முடியும் அப்படிங்கிறத நாம் இதில் க்வெஸ்சனாக எடுத்து அதை குவிஸ் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி அதை இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை போட்டு பார்க்கறது மூலமாக நீங்கள் ஒரு பாடத்தை படிச்சுட்டு எவ்வளோ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம் அப்படின்றத நீங்கள் இந்த ஒரு இதை அடித்தாலே போதும். சிறகின் ஓசைன்றது பார்த்திங்கன்னா சின்ன படம் தான், ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் எடுத்திருப்போம். அதுமாதிரி வளர்தமிழும் ஒரு சின்ன படம் தான், அதுலேருந்து அனைத்து பாசிட்டிபிள் க்வெஸ்சன்ஸும் நம்ம எடுத்திருப்போம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிறகின் ஓசை அப்படின்றத உங்களுக்கு மாடலாக வந்து கிளிக் பண்ணி காட்டுறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாசிபிள் கொஸ்டின்ஸே இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக படிச்சு அடிக்கலாம். எந்த வகை பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன அப்படின்றது நீர்வாழ் பறவைகள் தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்தது பறவைகள் எவற்றுக்காக இடம்பெறுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு இடமா இல்லை தெப்ப விளைய வற்ற இனப்பெருக்கமாக இல்லை மேற்கண்ட அனைத்துமா பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சரு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இதில் உள்ள அத்தனை கொஸ்டின்ஸையும் அடித்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பாடத்தை எடுத்து படித்து இது அடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாகவே வந்து மொத்தம் 41 க்வெஸ்சன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். இந்த சின்ன பாடம், இந்த சின்ன பாடத்தில் மொத்தம் 41 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை அடித்து பார்த்து இதில் நீங்கள் எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வேறு இதில் வந்து ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ அந்த வெப்சைட் லிங்க்கு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை அப்டேட் செய்யப்படும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சிறையின் ஓசை அப்படின்ற பாடத்துக்குரிய லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்கப்படுது. யூஸ் பண்ணி பயன்பெறுங்கள் தோழர்களே. நன்றி, வணக்கம்.